ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள தக்க ஆசான் வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்லா சாப்பிட வேண்டும், தேக பயிற்சி எடுக்க வேண்டும். தேக பயிற்சி எடுத்து உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தினம் பூஜை செய்து உடல் ஆரோக்கிய செல்வ அருள் செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பல கோணங்களில் சமுதாயத்தில் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வதற்கு தக்க ஆசான் இருக்க வேண்டும். இல்லை என்ன தேவையில்லை, ஆசான் தேவையில்லை, அவசியம் இல்லை. தினம் நாமத்தை சொல்லிட்டு போகிறோம், காலையில் ஒரு மயில் போகிறோம், அப்படியே நடந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், தேவையில்லை குளிக்க போகணும், உடம்பு தஞ்சு விட்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும். போகும்போது எனக்கு அப்புறம் பல நினைப்பு ஓட போகக்கூடாது. அகத்தீஸ்வரன் சொல்லிக்கிட்டு போகணும். 1 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 சொல்லிடலாம். ஒன்றான மனமுள்ள சர்க்குரின் போச்சை 1 கோடி தவசதற்கு வாய்க்க வைக்கணும். அரிசி களையும் போது அகத்தீஸ்வரன் ஆகுது, குளிக்கும் போது அகத்தீஸ்வரன் அகத்தீஸ்வரன் ஆகுது சொல்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கும் போதே நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நாமஜபம் சரியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி உண்டாகணும். சிவனொருளால் வினை சேரகலாமே. ஆக எப்படி இருந்தாலும் தலைவன் ஆசி இல்லாமல் நாமஜபம் செய்வதும் புண்ணியம் செய்வதனால் அன்றி முன் செய்த வினையை நிற்க முடியாது. அவர் சொல்லுவான் வள்ளுவன் இப்படியெல்லாம் பலவாறு சொல்லிட்டு இருப்பான். நம்மகிட்ட நம்ம புண்ணியம் செய்திருந்தால் இப்போ பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாத மண்ணா. முன் செய்து நல்வினை நல்ல முயன்று நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தால் பரியினும் தனக்கு இல்லாத பொருளை தனக்கு உரிய பொருள் அல்லாவிட்டால் அதை பாதுகாத்து வச்சாலும் போக கைவிட்டு போகும். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாதமே. வினய் செய்தார். நண்பர்கள் இருவர் வந்தார்கள். ஆற்றங்கரோரத்தில் ஒரு நண்பர் விருந்துக்கு வந்திருக்கிறார். ஆற்ற போய் குளித்து வந்த குளித்து ஆற்ற போய் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. குளிச்சுட்டு வரும்போது இவனே ஒரு என்ன செய்தார், பெரிய வியாபாரி, கையில் வைரமுகர் இருந்துச்சு. வைரமுகரத்தை ஆற்றில் வெட்டுறாங்க. கதை தான் அது. ஆற்றில் வைரமுகரத்தை ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் மதிப்பு நேரம் நகையை வைரமுகரத்தை தண்ணி விட்டுஞ்சார். என்னையா மூடத்தனம் செஞ்சுட்டு வைரமுகரத்தை போய் ஆற்றில் போட்டேன். எனக்கு உரிய பொருள் இருந்தால் வீட்டுக்கு வருங்க. வீட்டில் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரணும். என்ன செய்தான், ஒரு மீன் பிடிப்போம்னு அதை தூண்டி போட்டபோது அது மீன் அகப்பட்டுருச்சு. என்ன செய்தான், அவன் இருந்தால் வீட்டிலவெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மீன் பிடிப்பணும் கொண்டாந்து வீட்டில் கொடுத்தான். எடுக்கும்போது அந்த வீசி எறிந்த வைரமோதரம் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்ததுதான். நான் சொன்னால் அதான் வள்ளுவர் சொன்னான், நான் உண்மையிலேயே பாட்டுப்பட்டு சம்பாதிச்சிருந்தால் இந்த வைரமோதரம் எனக்கு வீட்டு வரும்னு சொன்னான். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாதவன். நமக்குன்னு இருந்தால் நிச்சயம் அதை கைவிட்டு போகாதுன்னு சொன்னான். பால் காசு பாலோட நீர் காசு நீரோடு போடுறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.